வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு புதிய கவிதை ஒன்று நம்ம இன்றைய கவிதை தலைப்பில் நம்ம சேனலில் கொடுக்குறேன். இந்த கவிதை வந்து எதை பற்றி தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, சிரிப்பீங்க, பல்லை பற்றி ஒரு கவிதையா அப்படின்னு சிரிப்பீங்க. அன்றாடம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு எதை செய்கிறோமோ இல்லையோ, பல்லை தைச்சிரோம் இல்லையா, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த பல்லுக்கு. இந்த பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அவ்வளோ தூரத்துக்குள்ள ஒரு பல்லை பற்றி ஒரு நகைச்சுவையான ஒரு கவிதைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவிதை எப்படி இருக்குன்னு கேட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா கவிதைகளும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க கவிதைக்குள்ளே போவோம். பல், என்ன பல்ல காமிக்காதீங்க, பல்ல பற்றி தான் சொல்ல போகிறேன். பல்ல தைச்சுக்கோமா, பரிவுடன் அம்மா. காலையில் எழுந்திரிச்சோடனே பல்ல தைச்சுக்கோமா, பரிவுடன் அம்மா. பல்ல காமிக்காதடா, கோபத்தில் அப்பா. பல்ல காமிக்காதடா, கோபத்தில் அப்பா. ஏய், பல்ல உடைச்சிருவேண்டா, உரிமையில் நண்பன். பல்ல உடைச்சிருவேண்டா, உரிமையில் நண்பன். பல்லில் கிருமிகளா, பயமுறுத்தும் விளம்பரங்கள். பல்லில் கிருமிகளா, பயமுறுத்தும் விளம்பரங்கள். 32 பற்களுக்கு 36 விளம்பரங்கள். 32 பற்களுக்கு 36 விளம்பரங்கள். உப்புக்கும் கறிக்கும் உருவாகின விளம்பரங்கள். கிராமத்தில் உப்பு வச்சு தேய்ப்பாங்க, கறியை வச்சு தேய்ப்பாங்க, வேளங்குச்சி வச்சு தேய்ப்பாங்க. அப்போல்லாம் நக்கல் அடித்த நகரத்தார்கள்லாம் இன்றைக்கி அதையே வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணுது. உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதனால தான் உப்புக்கும் கறிக்கும் உருவாகின விளம்பரங்கள். பதற்றத்தில் முழித்தார் தூக்கத்திலிருந்து பல் மருத்துவர் பரமசிவன். பதற்றத்தில் முழித்தார் பல் மருத்துவர் பரமசிவன். பல் தேய்ச்சிக்கோமா, பரிவுடன் அம்மா. பல்லை காமிக்காதே, கோபத்தில் அப்பா. பல்ல உடைச்சிருவேன், உரிமையில் நண்பன். பல்லில் கிருமிகள், பயமுறுத்தும் விளம்பரங்கள். 32 பற்களுக்கு 36 விளம்பரங்கள். உப்புக்கும் கறிக்கும் உருவாகின விளம்பரங்கள். பதற்றத்தில் முழித்தார் தூக்கத்திலிருந்து பல் மருத்துவர் பரமசிவன். என்ன பல்ல பற்றி இந்த நகைச்சுவை கேது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தேன்னா அப்படியே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். மீண்டும் ஒரு சிறந்த கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் ஒன்னமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.